எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து எசேக்கியேல் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் வாசிக்க கேட்டோம். அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அவர்களே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள். அவர்கள் சீனாய் மலையின் மகிமையான அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள். ஆண்டுடைய பிரமாணங்கள், கற்பனைகள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மத்தியிலே கத்தர் லேவி கோத்திரத்தாரை வேறு பிரித்து அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக அவர்களை ஏற்படுத்தி இருந்தார். அவர்கள் மத்தியிலே ஒரு ஆசாரிய ஊழியம் நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இவ்விதமாக காலாகாலங்களாக தேவ பக்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவர்கள் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை வாசித்து அறிந்தவர்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனந்திரும்புங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். பாவிகள் பாவத்தை விட்டு மனந்திரும்ப வேண்டும். தேவனுடைய ஜனத்துக்கும் ஒரு மனந்திரும்புதல் தேவை. பழைய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு மனந்திரும்புதல் தேவை என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவிக்கிற தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனத்துக்கும் மனந்திரும்புதல் தேவை. ஆகையினால்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளுள்ளவர்களாய் காணப்பட்ட எபேசு சபையாரை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே ஆவியானவர் கூறியிருக்கிறார், நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும்பு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, ஆகையினால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று எபேசபையாருக்கு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் ஒரு மனந்திரும்புதல் தேவையாக இருக்கிறது என்று நாம் அதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். முக்கியமாக வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை நாம் முடிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் தான் நமக்கு இருக்கு. அது வேகமாக ஓடிப்போய்விடும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நாம் எப்படி இருந்தோம்? இந்த வருஷத்தை துவங்கும் போது மிகவும் மகிமையாக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஏதோ பரலோகத்தில் இருக்கிறது போன்ற ஒரு உணர்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு பரவசம் உடையவர்களாக நீங்களுடைய ஜீவியத்தில் காணப்பட்டிருப்பீர்கள். எப்பொழுதுமே ஒரு புதிய ஆண்டு என்று வரும்போது புதிய தீர்மானங்கள், தேவனிடத்திலே சில பொருத்தனைகள், தேவனோடு கூட சில உடன்படிக்கைகள் செய்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிகள் மற்றும் தேவனுடைய ஊழியர்கள் அவரவருடைய நிலவரத்துக்கு ஏற்றவாறு தங்களுடைய பிரதிஷ்டை போன்ற காரியங்களில் தங்களை புதுப்பித்துக் கொண்டு அதிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். இப்படியெல்லாம் பல விதங்களிலே ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தையும் அனுபவத்தையும் உடையவர்களாக நாம் வருஷத்தை துவங்குகிறோம். மேலும் நம்முடைய ஜீவியத்திலே கடந்த காலங்களிலே வந்ததான தோல்விகள், மீறுதல்கள், புத்தியீனங்கள், குற்றங்குறைகள் போன்றவைகள் வரக்கூடாது, அதை இனிமேல் செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து, நம்முடைய கண்ணின் காட்சிகளை குறித்து, நம்முடைய செவியின் அந்த கேட்கிற காரியங்களை குறித்து, நம்முடைய கையின் கிரியைகளை குறித்து, நம்முடைய கால் நடக்கைகளை குறித்து, இப்படியெல்லாம் பல விதங்களிலே நாம் தீர்மானித்து அதன்படி ஜீவித்து வந்ததான நாட்கள் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு உண்டு. என்றாலும் பாவமும் அசுத்தமும் அருவறுப்பு நிறைந்த இந்த பூமியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோல தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வருகிறதான சந்தர்ப்பங்கள் நமக்கு மிகவும் குறைவு. உலகத்தில் உள்ளதான
மனந்திரும்பாத ஜனங்கள் மத்தியில் ஈடுபடுகிறதான் அந்த ஈடுபாடுகள் தான் இந்த பூமியிலே நமக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. நம்முடைய வீடு, நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கான காரியங்கள், இப்படியெல்லாம் நாம் யோசிக்கும் போது உலகத்தில் நாம் செலவிடுகிறதான நேரங்களும் நாட்களும் தான் நமக்கு அதிகமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய ஜீவியத்தில் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய பிரதிஷ்டை உடைக்க நேரிடும். நம்முடைய தீர்மானங்கள், கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கைகள்ல நாம் உண்மையா இராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம். மேலும் நாம் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்ற தவறினவர்களாக நாம் காணப்படக்கூடும். வேத வாசிப்பு, ஜெப ஜீவியம், கூட்டங்களுக்கு தேவ சமூகத்துக்கு வருகிறதுல உண்மையா இருக்கிறதான அனுபவம், தேவனை கனம் பண்ணுவது போன்ற இந்த காரியங்களிலே நாம் பல சந்தர்ப்பங்களை நாம் தவறி இருக்கக்கூடும். இப்படியெல்லாம் காணும்போது இது நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு உள்ளுணர்வாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனும் கூட இந்த நிலவரத்தை அறிந்திருக்கிறார். இந்த நிலவரத்தை அறிந்ததான தேவன் தீர்க்கதரிசிகளை போன்ற தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். வாசிக்கப்பட்டதான அந்த வேத வசனங்களிலே மரணத்தை அல்லது சாவை பற்றியும் சொல்லியிருக்கிறது, பிழைக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறது. துவக்கத்திலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லும் போது ஒரு பக்கத்திலே பிழைக்கிற அனுபவம் இருக்கிறது, மறுபக்கத்திலே சாகிற அனுபவமும் கூட காணப்படுகிறது. நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னவர் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மனந்திரும்புங்கள், நீங்கள் மனந்திரும்பினால் உங்களுடைய அக்கிரமம் உங்களுடைய கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை, உங்களுடைய அக்கிரமம் உங்களுடைய அழிவுக்கு, நியாய தீர்ப்புக்கு, தண்டனைக்கு காரணமாக இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்குங்கள், உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் நீங்களே உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும். அதை அவர் செய்ய மாட்டாராம், நீங்களே உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி உண்டு பண்ணிக் கொள்ளாத பட்சத்தில் பிழைக்க முடியாது. அதை சொல்லிட்டு சொல்றார், நீங்க ஏன் சாகணும், புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் நீங்களே உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் என்றவர் அந்த 31 வசனத்திலே சொல்லுகிறார். 32 வசனத்திலும் திரும்பவுமாக மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அந்த வசனங்கள் முடிவடைகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதிகளிலே இருந்து நாம் பிரதானமாக கவனிக்க வேண்டிய காரியம், நம்முடைய ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாதிப்புகள் உண்டாகி இருக்கும் போது நம்முடைய உள்ளத்துல நமக்கு சமாதானம் இருக்காது. எழுத்தின்படியாகவும் நீங்கள் ஒரு வேலைகளை செய்கிறீர்கள், ஒரு கையின் பிரயாசம், அது பாதிக்கப்படுகிறது, உங்களோட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் என்ன செய்வீர்கள், இழந்து விடுவீர்கள். நான் எவ்வளவு கவனமா பிரயாசப்பட்டேன் என்றாலும் இவ்வளவு தோல்வியா போயிடுச்சே, நஷ்டமாகிவிட்டதே என்று நாம் வேதனைப்படுவோம், நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம். ஆகவே அந்த கோணத்தில் நாம் சிந்திக்கும் போது இந்த பிரசங்கத்துக்கு நாம் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், உன்னுடைய நித்திய சமாதானத்துக்கு ஏற்றவைகள், அதுதான் இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பு. உன்னுடைய நித்திய சமாதானத்துக்கு ஏற்றவைகள், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதிப்பை அடைந்திருக்கிறவர்களுடைய நிலவரத்தில் சமாதான நிலவில்லாத நிலவரம் காணப்படுகிறது. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கும்படியாக அந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறபடினாலே உன் நித்திய சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்கிற ஒரு தலைப்பை நாம் கொடுக்கிறோம்.
அதன் அடிப்படையிலே இரண்டு வார்த்தைகள். அது நம்முடைய கண்களை விட்டு மறைக்கப்படுவதற்கு முன்பதாக அதை ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டும். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் அல்லவா? நம்முடைய சமாதானமான ஒரு வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு மையமாக வைத்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் அல்லவா? அது நம்முடைய மனக்கண்களை விட்டு ஒருவேளை சீக்கிரத்தில் மறைக்கப்பட்டு போகக்கூடும். அது மறைக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் அதை ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டும். அது ஒரு கவனக்குறைவில் நாம் விட்டுடக்கூடாது, ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பொருட்டாக எடுக்கும் போது அதன் மேல் ஒரு பிரத்யேகமான ஒரு கவனத்தை நாம் செலுத்துவோம். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ கேட்க போகிறதான இந்த தூதின் மீது ஒரு பிரத்யேகமான கவனம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவை. ஏனென்றால் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை ஆண்டவர் உனக்கு சொல்லித்தர போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் புதுப்பிக்கப்படுதலுக்கு ஏற்றவைகளை ஆண்டவர் உனக்கு சொல்லித்தர போகிறார். ஆகவே இந்த செய்தியின் மேல் ஒரு விசேஷித்த கவனம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் செலுத்த வேண்டும். அதை தொடர்ந்து இந்த பிரசங்கத்துக்கு முன்னுரையாக சில காரியங்கள், இந்த பிரசங்கத்துக்கு முன்னுரையாக சில காரியங்கள். இந்த மூன்று வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய சாராம்சம் துவக்கத்திலே சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த முழு விஷயத்துக்கும் ஒரு விண்ணப்பம், ஒரு பதில் காணப்படுகிறது. அதுதான் முன்னுரையிலே சொல்லப்படுகிற ஒரு தலைப்பு. அந்த முழு விஷயத்துக்கும் ஒரு விண்ணப்பமும் ஒரு பதிலும் காணப்படுகிறது என்று சொல்லுகிறோம். அந்த விண்ணப்பம் யாருடையது? அது தீர்க்கதரிசியனுடையது. பதில் யாருடையது? அது தேவனுடையது. யாருக்காக இந்த விண்ணப்பமும் பதிலும்? யாருக்காக அந்த தீர்க்கதரிசியும் தேவனும்? தேவனுடைய ஜனங்களாகிய நமக்காகத்தான். நமக்காகத்தான் ஒரு விண்ணப்பமும் ஏறெடுக்கப்படுகிறது, ஒரு பதிலும் தேவன் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் காணப்பட்ட இடறி போன நிலவரம், கொஞ்ச காலமாக அவர்கள் மத்தியிலே காணப்படுகிற பின்மாற்றமான நிலவரம், ஆதி அன்பை இழந்து போன நிலவரம், பிரதிஷ்டை, உடன்படிக்கை, தீர்மானம், பொருத்தனை போன்ற காரியங்கள் எல்லாம் உடச்சு தூர போட்டுட்டு இஷ்டம் போல் நடக்கிற ஒரு நிலவரம், இந்த சூழ்நிலையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி பிரச்சனையை தேவனிடத்திலே கொண்டு செல்கிறார். பிரச்சனையை தேவனுடைய பக்கமாக கொண்டு போகிறார். இந்த ஜனங்க எப்படி நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சும்மா இருந்திருல. அவர் இந்த சூழ்நிலையிலே இதையெல்லாம் சகித்து கொண்டு, இந்த ஜனங்களுடைய துரோகங்கள், அக்கிரமங்களை எல்லாம் சகித்து கொண்டு, இந்த பிரச்சனையை பரிதாபத்தோடு, தேவனுடைய ஜனங்கள் மேல் பரிதாபத்தோடு இந்த பிரச்சனையை அப்படியே தேவனிடத்தில் கொண்டு போகிறார். அந்த காலத்துல அப்படி ஒரு தேவனுடைய மனுஷனை தேவன் தம்முடைய ஜனத்துக்காக இந்த பூமியிலே வைத்திருந்தது மட்டுமல்ல, இந்த 21வது நூற்றாண்டுல அது போல ஏராளமான தேவ ஊழியர்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாவரும் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வழிகளை நாம் யோசிக்க வேண்டும். இந்த பிரசங்க வாக்கியத்தின் அடிப்படையிலே நம்முடைய தேவனுடைய வழிகள் பாரபட்சமற்ற வழிகள். தேவனுடைய வழிகள் அது ஒரே மாதிரி சீராக காணப்படுகிறது. எந்த அலங்கோலமும் அவருடைய வழிகளில் கிடையாது. அது ஒரே மாதிரி சீராக காணப்படுகிறது. ஆகவே ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். நீங்க மனம் திரும்புங்க, ஏன் சாகணும். ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு அது ஒரு
கடினமான ஒரு ஆக்கினை தீர்ப்பாக அது இருக்கலாம். ஆண்டவர் மனம் திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்களுக்கு உங்களோட கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை என்று சொல்றதுக்கு பதிலாக ஏன் ஒரு வேற விதமா சொல்லலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:41 சொல்றாரு இல்லையா, அது போல அவர் சொல்லலாமே. வாசிங்க மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் பிரளயம் பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமனப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு ஒரு தருணம் கொடுக்காம பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்னியிலே போங்கள் என்று ஆண்டவர் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர் சொன்னாலும் தப்பு இல்லை. அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி தப்பு சொல்ல முடியுமா? அவரை குற்றம் சொல்ல முடியுமா? முடியாது. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் அப்படி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. ஏன் அப்படி சொல்லல? அதற்கு 4 காரணங்கள் உண்டு. 1, அந்த தீர்க்க தரிசியினுடைய ஜெபம். 2, தேவனுடைய அதிசயமான இரக்கம். அந்த இரக்கத்தை சிந்தித்தால் அந்த இரக்கமே ஒரு அதிசயமாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. 3, தேவனுடைய அந்த கிருபையின் நாட்கள். மனம் திரும்புங்கள், அதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா, அந்த கிருபையின் நாட்கள். அது எத்தனை நாள்னு நான் சொல்ல முடியாது. அது நீங்க ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த சான்ஸ் இருக்குதா முடிஞ்சு போச்சான்னு சொல்லி. அது தேவனுடைய கிருபையின் நாட்கள். 4, தேவனுடைய நீடிய பொறுமை, அல்லது அவருடைய தெய்வீகமான பொறுமை என்று நாம் சொல்லலாம். இந்த 4 காரியங்களும் நம்பக்கமாக திருப்பப்பட்டிருக்கிறது, நம்பக்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நானும் நீங்களும் இங்க இருக்கிறோம். எனவே தேவன் கடைசி நாட்களில் ஒவ்வொருவருடைய வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று அவர் சொன்னாலும், அவர் கிருபையாக கொஞ்ச கால அவகாசம் கொடுத்து காத்திருக்கிறார். அது நிமித்தமாக பாவங்களை மூடுகிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதை பார்த்தா தானே உன்னை கொன்னு சொல்லி என்ன சொல்றாரு. அதனால அதை பார்க்காம மூடி வச்சிடுற. அதை பார்க்கறத தவிர்த்து விடுகிறார். ஆகவே அப்படி ஒரு கால அவகாசம் கொடுத்து அவர் காத்திருக்கிறார். காத்திருந்து கொண்டு மனம் திரும்புதலுக்காக கூப்பிடுகிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 9:13, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னவர் இங்கேயும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். மனம் திரும்பினால் தண்டனை இல்லை என்றும் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே மனம் திரும்பினால் தண்டனை இல்லை என்பது அது ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார் என்று சொல்லலாம். அது ஒரு மீட்பின் வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சீட்டிலிருந்து கத்தர் நம்ம மீட்டெடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது போல, கத்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் பகுதியில் காணப்பட்ட எல்லா பாதிக்கப்பட்ட நிலவரங்களிலே இருந்து அவர் நம்மை மீட்கும்படியான ஒரு மீட்பின் வாக்குத்தத்தோடு இந்த ஆராதனையிலே அவர் நம்மை சந்தித்திருக்கிறார். கத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, இதெல்லாம் முன்னுரையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அடுத்ததாக அந்த வசனங்களில் காணப்படுகிறதான முக்கியமான ஒரு 4 விஷயங்கள், அல்லது நாம் மனம் திரும்புவதற்கு தேவையான 4 காரியம், நம்முடைய ஜீவியம் புதுப்பிக்கப்படுவதற்கு தேவையான 4 காரியம்,
அந்த நான்கு காரியங்களும் ஒரே கருத்தை குறிப்பதுதான். நான்காக பிரித்து பேசினாலும் நான்கும் ஒரே கருத்தை குறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. முதலாவது ஒன்று, நாம் மனம் திரும்பி நம்முடைய வழிகளை அல்லது நம்முடைய ஜீவியத்தை மாற்ற வேண்டும். நாம் மனம் திரும்பி நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். மனம் திரும்புகள் என்று சொல்லும் போது நம்முடைய சிந்தனையில ஒரு மாற்றம், நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள்ல ஒரு மனம் திரும்புதல், அதை தொடர்ந்து நம்முடைய வழிகள் நம்முடைய ஜீவியத்திலும் ஒரு மனம் திரும்புதல் என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும். அறிந்து தப்பு என்று அறிந்து செய்த காரியங்களும் இருக்கிறது, அறியாமல் செய்த காரியங்களும் காணப்படுகின்றன. தவிர்க்க முடியாமல் எதிர்பாராத ஒரு விபரீதம், ஒரு சோதனை, நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அது வந்து விட்டது, நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு தவறு செய்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களும் காணப்படுகின்றன. ஆகவே நம்முடைய சிந்தனையும் நம்முடைய ஜீவியமும் புதுப்பிக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய தவறான காரியங்களுக்காக வெட்கப்பட வேண்டும். நம்மை குறித்தே நாம் அருவறுத்து வெட்கப்பட வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் எரேமியா 31:19-20, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொள்வதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன், என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயீம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 19 வசனத்திலே தன்னுடைய தவறுகளுக்காக உண்மையாகவே தன்னைத்தானே அருவறுத்து வெட்கப்பட்டு தன்னைத்தானே மார்பில் அடித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறதான் நிலவரம். அதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டபோது கர்த்தர் இரக்கமாக உருக்கமாக அவர் 20 வசனத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான குமாரன் என்று சொல்லுகிறார், எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லுகிறார், அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்றெல்லாம் கர்த்தர் அந்த வேத பகுதியிலே குறிப்பிடுகிறார். ஆகவே நம்முடைய சிந்தனைகள் மனம் திரும்பி நம்முடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய ஜீவியம் புதுப்பிக்கப்படுவதற்கு நம்முடைய காரியங்களுக்காக நாம் வெட்கப்பட வேண்டும். தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லும் போது தூரமாக விலகி போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள், இவைகளுக்கு நாம் தூரமாக நாம் விலகி போக வேண்டும். ஏன் தூரமாக விலகி போக வேண்டும் என்று சொல்கிறோமா? சொல்றது காரணம் என்னன்னா, திரும்ப அவைகளை நம்ம செய்யக்கூடாது. திரும்ப அவைகளை நாம் செய்யாமல் இருக்கும்படியாக எவ்வளவு தூரம் விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போயிடும். அப்படி திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:22 பவுல் சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. எவ்வளவு தூரம் ஓடணும்? திரும்ப அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் உடைய வாழ்க்கையிலே வராமல் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் ஓடிடணும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, சுத்த இருதயத்தோட தேவனை தொழுதுகளோடு கூட அந்த தேவ சமூகத்திலே இருக்கும்படியாக நாடு என்று சொல்லி அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த யோசேப்பு விலகி ஓடினான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாவம் தன்னை மேற்கொள்ளாதபடிக்கு எவ்வளவு தூரம் விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் விலகி ஓடினான். ஆகவே இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாத பட்சத்தில், இந்த விஷயத்தில் நிர்விசாரமாக இருந்தால், நாம் தேவனை விட்டு விலகி காணப்படுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் விட்டு விலகி தூரமாக போக நேரிடும். முடிவிலே நம்முடைய நிலவரம் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக, தேவனுடைய தண்டனைக்கு ஏதுவாக போய்விடும். ஆகவே
நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய வழியை புதுப்பிக்க வேண்டும். இரண்டாவதாக 30 வசனத்தில் இருந்து அந்த இரண்டாவது குறிப்பு சொல்கிறேன், எல்லா மீறுதல்களிலும் இருந்து வெளியே வர வேண்டும். துரோகம் பண்ணின எல்லா துரோகங்கள்ல இருந்தும் வெளியே வரணும் என்று சொன்னா திருந்தணும். பொதுவா சொல்ல போனா திருந்தணும், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன்றாங்கன்னு சொல்றோம் சில பேரை குறித்து. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே எல்லா மீறுதல்களிலும் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதேதான் 32 வசனத்திலும் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள் என்று. ஆகவே கர்த்தர் இவ்விதமாக எல்லா மீறுதல்களிலும் இருந்து திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறாரே, இதனுடைய கருத்து தான் என்ன? ஆண்டவர் என்ன பார்த்து திரும்புன்னு சொன்னா நான் அப்படி அந்த பக்கம் திரும்பி நிற்கணும்? அதுவா? அப்படி அல்ல. பாவத்திலிருந்து பின்னோக்கி திரும்பு என்று சொல்லி அர்த்தமா? அப்படி நாம் அதை சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் என்ன? எல்லா மீறுதல்களிலும் இருந்து திரும்புங்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான் ஒரு மனுஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விரோதியின் மேல் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்பீர்களோ அந்த அளவுக்கு பாவத்தின் மீது நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அதான் ஆண்டவர் உங்களுடைய எல்லா துரோகங்களையும் விட்டு திரும்புங்கள் என்று சொல்வதென்றைய கருத்தாக இருக்கிறது. அந்த பாவமான செயலை, அந்த பாவமான சிந்தனையை, அந்த தவறான காரியத்தை விரும்பி கொண்டிருக்கும் போது, அதன் மேல் இஷ்டம் உள்ளவர்களாக இருக்கும் போது அவர்கள் திரும்ப இயலாது. அது ஒரு விரோதியை போல் கருத வேண்டும். உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமா எவ்வளவு தூரம் உங்களால் எதிர்த்து நிற்க முடியுமோ எதிர்த்து கிரிய செய்வீர்கள். அதுபோல அந்த கருத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசியின் மூலமாக சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா வழிகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவேதான் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்த சிந்தப்படத்தக்கதாக நாம் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று எபிரேயர் 12:4 சொல்லியிருக்கிறது. மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 5:29-30 வசனங்களையும் கூட, உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன் வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஜீவன் போனாலும் பாவம் செய்ய மாட்டேன், ஜீவன் போனாலும் இந்த காரியங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி பாவத்தின் மீது அப்படி ஒரு விரோதத்தை, எதிர்ப்பை காண்பிக்கிறதான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால்தான் சோதனைகள் பரீட்சைகள் நிறைந்த இந்த உலகத்தில், பாவ சம்பந்தமான சோதனைகள் பரீட்சைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க இயலும், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாக்க இயலும், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை கட்டியெழுப்ப முடியும். பாவத்தை ஒரு விரோதியை போல் கண்டு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம், அதனுடைய மறுபக்கத்தையும் கொஞ்சம் சிந்தித்தால் ஒரு உயிருக்குயிரான நண்பனிடத்திலே நாம் எப்படி அன்பு கூறுவோமோ அதுபோல தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அது அதனுடைய மறுபக்கம். அப்படி நாம் நம்முடைய தேவனிடத்தில் உயிருக்குயிராக நம்முடைய அன்பை, நாம் முழுமையான அன்பை நாம் செலுத்தும் போது கர்த்தர் மேலுள்ள அந்த அன்பு நிமித்தமாக நாம் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டோம். இவ்விதமாக நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாப்பது, நிலைநிறுத்துவது நமக்கு ஒரு எளிதான காரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காணப்படும். ஆகவே அவர் சொல்லுகிறார், அக்கிரமம் உங்களுடைய கேட்டுக்கு காரணம் என்ற வசனத்தில் இருக்கு. அக்கிரமம் உங்களுடைய கேட்டுக்கு காரணம்னு சொன்னா பாவம் உங்களை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. பாவ ஜீவியம் உங்களை அக்னி கடலுக்கு அல்லது புறம்பான இருளுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை உள்ளது என்பதைத்தான் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? எந்த தவறான காரியத்தையும் விட்டு விலக வேண்டும். எப்ப விலகணும்?
சொல்லுங்க எப்ப விலகணும் நீங்க சொல்லுங்க தூங்கிறாதீங்க எப்ப விலகணும் முப்பத்தொன்னாம் தேதி பாருங்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி விலகணும் அப்புறம் 2011 ஜனவரியில மறுபடியும் தொடங்கிடணும் என் பிரசங்கத்தை நல்லா கவனிக்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு இப்பவே விலகிடணும் அல்லேலூயா இப்பவே விலகிடணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி மூன்றாவது விஷயம் அதுல இனிமேல் நான் பாவம் செய்ய போக மாட்டேன் இனிமேல் நான் பாவத்தை நேசிக்க மாட்டேன் இனிமேல் நான் தேவனுடைய பிள்ளையா ஜீவிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தோடு அதை விட்டு வேறு பிரிய வேண்டும் இது மூன்றாவது விஷயம் இனிமேல் பாவத்தை செய்யவோ அதை நேசிக்கவோ போக மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு அதை விட்டு விலகி வர வேண்டும் என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் ஒரு புருஷனும் மனைவியும் விவாகரத்து பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டா அப்புறம் இந்த புருஷனுக்கு அந்த மனைவியோட எந்த தொடர்பும் கிடையாது இந்த மனைவிக்கும் இந்த புருஷனோடு எந்த தொடர்பும் கிடையாது விலகியாச்சு அதுபோல விலக வேண்டும் அதுபோல பாவத்தை செய்ய மாட்டேன் பாவத்தை நேசிக்க மாட்டேன் என்று சொல்லி அதுபோல விலக வேண்டும் ஒரு டைவர்ஸ் ஒரு விவாகரத்து அந்த விவாக உடன்படிக்கை அது உடைக்கப்படுகிறது யாரும் டைவர்ஸ் பண்ணிட்டாதீங்க அது தேவனுக்கு விரோதமான பாவம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த உலகத்தில் இருந்த போது நான் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் அவ்வளவுதான் பாவத்தின் மீது நமக்கு ஒரு டைவர்ஸ் தேவை விவாகரத்து தேவை நித்தியமாக அதை விட்டு விலகி பிரிந்து விட வேண்டும் அது போன்ற ஒரு தீர்மானம் பாவத்தோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் வேணும் அந்த தவறான காரியத்தை தேவனுக்கு விரோதமான காரியத்தை நமக்குள்ளே இருந்து தூக்கி வெளியே எரிந்து விட வேண்டும் ஏன் எரிந்து விட வேண்டும் அப்படி எரிந்து போடலேன்னு சொன்னா நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்கள் கிடைக்காது நம்முடைய நிம்மதி போயிடும் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்றார் ஆகவே எரிந்து போட வேண்டும் என்று சொல்லும் போது லேட் பண்ணிட்டு இருந்தா கப்பல் புல்கிடும் ஆகையினால அந்த ஆளை தூக்கி கடலுக்குள்ள போட்டு யார யார நம்மள எல்லாத்தையும் தான் தூக்கி போடணும் லேட் பண்ணா போச்சு தாமதிக்காமல் தூக்கி கடலுக்குள்ள போட்டுடணும் அப்போ ஒரு இளைப்பாறுதல் வந்துடும் புயல் நின்று போயிடும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ தேவனுக்கு செய்கிற ஊழியங்களிலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலும் ஏன் புயல் கொந்தளிப்பு காரணம் என்ன நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறாய் உன்னுடைய பிரதிஷ்டைகள் தீர்மானங்கள் பொருத்தனைகள் வேலைதான் உடைத்து போட்டிருக்கிறாய் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகளை மீறி இருக்கிறாய் சத்தியத்துக்கு ஏற்ற பிரகாரமாக தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நீ வாழாதபடியினாலே புயலும் கொந்தளிப்புமாக உன்னுடைய குடும்பம் காணப்படுகிறது அந்த நிலவரம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஜீவியத்தில் உன்னுடைய அகற்ற வேண்டிய அந்த பாவங்களை தூக்கி போட்டுடணும் அதிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னா அது ஒரு புயலை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கும் கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கும் உன்னை அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கும் உன்னை நிம்மதியா தூங்க விடாது உன்னை நிம்மதியா சாப்பிட விடாது உன்னை நிம்மதியா வேலை செய்ய விடாது உன்னை அப்படியே பயப்படுத்தி அப்படியே உன்னை உருக்கிக்கிட்டே இருக்கும் உருகி எலும்பும் தோலும் எல்லாம் காஞ்சு அப்படி ஓடா உருகிட்டு போயிருக்கிறே ஏன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் ஏன் உன் அக்கிரமம் தானே எப்படி பதில் சொல்லுவ சொல்ல மாட்டேன்
ஆகையினாலே அது உன்னை முற்றிலும் அழித்து போடுவதற்கு முன்பதாக நீ அதை தூக்கி தூர போட்டுடு. அந்த யோனாவை தூக்கி தூர போட்டு போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த ரோம அரசாங்கம் குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொன்றது. அதுபோல உன்னுடைய பாவத்தை அப்படி சிலுவையிலே அறைஞ்சிட்டு ஒரு குற்றவாளியை சிலுவையிலே அறைகிறது போல உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான காரியங்களெல்லாம் சிலுவையிலே அறைந்து விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக நமக்கு நாமே புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். இது நம்ம தான் செய்யணும். அவர் செய்ய மாட்டாராம். அவர் செய்ய மாட்டாராம். இது யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அவர் இது செய்ய மாட்டார். ஆகையினால்தான் நீங்கள் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். அது நீங்க தான் செய்யணும் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் என்பது அது ஒரு கட்டளை. அது ஒரு தேவனுடைய கட்டளையாக அது காணப்படுகிறது. இப்ப தேவன் இப்படி சொல்றாரே, உன்னால செய்ய முடியாத காரியத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக சொல்ல மாட்டார். அதிகாரப்பூர்வமாக தேவனுடைய மனுஷனுடைய விண்ணப்பத்துக்கு பதிலளித்து அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். உன்னால முடியாத காரியத்தை அவர் செய்யன்னு சொல்ல மாட்டார். அது உன்னால முடியும். நீ மனசு வச்சா, நீ நினைச்சா, நீங்க நினைச்சா முடியும் சொல்லுவீங்க இல்லையா? யாரையாவது பார்த்து நீங்க நினைச்சா முடியுங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க நினைச்சா முடியும், நீங்க மனசு வச்சா போதும். அதுபோல இந்த புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்குள்ள உண்டு பண்ணி கொள்வதற்கு நீங்க நினைச்சா முடியும். உன்னால் இயலாத காரியத்தை தேவன் சொல்லுகிறது இல்ல. மறுபக்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் தேவன் இப்படி ஒரு கட்டளை இடுகிறார். இந்த ஆராதனையிலே இப்படி ஒரு கட்டளை இடுகிறார், உனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை நீ உண்டு பண்ணிக்கா என்று சொல்லி தேவன் உனக்கு ஒரு கட்டளை இடுகிறார் என்று சொல்லும் போது இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த லோத்து மாதிரி பதில் பேசிட்டு இருக்க கூடாது. மலைக்கு போக என்னால முடியாதுன்னு சொன்னான் இல்லையா, அது போல சொல்லிட்டு இருக்க கூடாது. மலைக்கு போன்னு சொன்னவர் மலைக்கு மலையில போய் சேர்றதுக்கு விலப்படுத்துவார் என்று அவன் விசுவாசத்துக்கு கிரியை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. ஆகவே இயலாது என்று சொல்லாதபடிக்கு உன்னுடைய திராணிக்கு ஏற்ப தேவன் சொன்ன அந்த கட்டளைக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பார். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, ட்ரை பண்ணி பாருங்க. புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்வதற்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாருங்க. கொஞ்சம் கடினமாக கூட பிரயாசப்பட்டு பாருங்க. எப்படி கடினமாக பிரயாசப்படுவது? கொஞ்சம் தூக்கத்தை வெறுத்து தாவீதை போல, என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை, உனக்கு கொஞ்சம் கடினமா பிரயாசப்படுறார் அவர். அதுபோல தேவனுடைய கட்டளையின்படி புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்வதற்கு நாம் கொஞ்சம் தாவீத போல கொஞ்சம் கடினமாகவே பிரயாசப்படுவோம். ஒரு உபவாசம், ஒரு ஜபம், கொஞ்சம் கண்விழிப்பு, கொஞ்சம் தியாகம், இப்படியே நம்மை நாமே கொஞ்சம் ஒருத்து கொண்டு அப்படி நம்முடைய ஜீவியத்தில் கொஞ்சம் கடினமாக நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நாம் பிரயாசப்படும் போது நமக்குள்ள ஒரு புதிய இருதயம் புதிய ஆவி கிடைக்கும். அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். அப்போ அவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிற வேலையிலையும் இயலாமை என்கிற ஒன்று சிலருக்கு இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளையின்படி நான் வாழ இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டுட்டேன், இன்னும் என்னால முடியல என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அந்த இயலாமைக்காக அவரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். உருக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, நான் தூங்கி 10 நாள் ஆச்சு, நல்லா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, பசிச்சாலும் நான் திருப்தியா புசிக்க முடிகிறது இல்ல, வேண்டான்னு நான் அதை வெறுத்து தள்ளுகிறேன், தேவ சமூகத்தை அதிகமாக நாடுகிறேன், இத்தனை வேளை நான் உபவாசம் எடுத்துட்டேன்,
ஆனாலும் என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி என்ன செய்யணும்? உருக்கமாக ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் பிரயாசப்படும் போது நமக்குள்ள ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே தகர்க்கப்பட்ட எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு முற்றிலுமாக ஒரு புதுப்பிக்கப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு உண்டாகும். இந்த விஷயத்துல மாத்திரம் கிருபை கேட்காத கவனிக்கணும் இந்த பிரசங்கத்தை. இந்த விஷயத்துல மாத்திரம் கிருபை கேட்காதேன்னு ஆண்டவர் சொல்றேன். ஆண்டவரே புதிய இருதயமும் புதிய ஆவியும் உண்டாக எனக்கு கிருபை தாரா ஆண்டவரே, கிடையாது. இது நீதான் செய்யணும். இந்த விஷயத்துல மட்டும் கிருபை கேட்காதேன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த விஷயத்துல கிருபை கிடையாது, நீதான் அதை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த புதிய இருதயம், அந்த புதிய ஆவி என்பது கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டதான புதிய இருதயம், கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட்டதான புதிய ஆவி. நம்முடைய மனதும் இருதயமோ கல்வாரி அன்பினால் என்ன செய்ய வேண்டும்? நிரம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்வாரி பாடுகள், அந்த சிலுவையின் காட்சி நம்முடைய உள்ளத்துல நிரம்பி இருக்கணும். நம்முடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம் அந்த சிலுவையின் காட்சியினாலே நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருக்கும் போது பாவம் செய்யவே மாட்டோம், எந்த மீறுதலுக்கும் அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், தேவனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டோம், நம்முடைய பிரதிஷ்டையை உடைக்கவே மாட்டோம். பொருத்தனை எதுவானாலும் லெகுவாக நிறைவேற்றி விடுவோம். தீர்மானங்கள் எதுவானாலும் அந்த தீர்மானத்தின்படி லெகுவாக ஜீவிப்போம். நம்முடைய பேச்சு மூச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் முழுவதுமாக தேவனுக்காக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான ஒரு அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு அக்கினி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியும் கல்வாரியை தியானிக்கட்டும். என்னுடைய பிரசங்கத்துல முக்கால்வாசியை தான் முடிச்சிருக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன். ஆகைய நாள் முழங்கால இருங்க, போதும், முழங்கால இருப்போம், நம்முடைய கண்களை மூடுவோம், கல்வாரியை தியானிப்போம். கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணங்கள், அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் இரத்த வியர்வை விட்டு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பலன் எல்லாம் போய்விட்டது. தேவ தூதன் அவரை பலப்படுத்த வேண்டியதாகிவிட்டது. வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நடுராத்திரியிலே போர்ச்சேவர்கள் வருகிறார்கள். அந்த யூதாஸ் அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறான். முத்தத்தினால் அவரை காட்டி கொடுக்கிறான். அவ்வளவு பெரிய துரோகம், இவ்வளவு பெரிய கொடுஞ்செயல். அவர்கள் அவரை பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். நசரேனா இயேசுவை தேடுகிறோம். என்ன தேடுறதானா, இவங்களை தொடாதீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்க. இந்த அவன் தான் பிடிச்சிட்டு போங்க என்று சொல்லி இயேசு பேதுருவையோ யோவானையோ யாக்கோவையோ காட்டி கொடுக்கல. நான் இல்லைன்னு அவர் சொல்லல. என்னை தேடுகிறது என்றானால் இவர்களை போக விடுங்க, இவங்களை தொடாதீங்க என்று சொல்லிட்டார் ஆண்டவர். தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினதுனால அந்த சீசர்களுக்கு எந்த பாடுகளும் இல்லை, அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அதுபோலதான் கர்த்தர் நம்மையும் நேசித்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஜெபம் பண்ண சொன்னாரு, ஜெபம் பண்ண சொன்னாரு, திரும்ப திரும்ப வந்து சொன்னாரு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா அவங்கள தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஜெபிக்காத இந்த தூங்கு மூஞ்சிகள் அழிஞ்சு போகட்டும் நினைச்சாரா? இல்ல, என்ன தேடுறது உண்டானால் நீங்க இவங்களை தொடாதீங்க, விட்டுடுங்க என்று சொன்ன அந்த அன்பை பாருங்க. இவ்வளவு பொறுப்பு இல்லாம உத்தரவாதம் இல்லாம நம்ம நிர்விசாரமா தூங்கி கிடந்தோமே,
நம்முடைய மாம்ச வலைவீனத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமே, அது நிமித்தமாக அவர் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு நமக்கு தீமை செய்யவில்லை. அந்த போர்ச்சேவருடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுத்து விடவில்லை, அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் நமக்காக. அவர்கள் அவரை பிடித்துக் கொண்டு போனார்கள், அவருடைய வஸ்திரங்களை கழற்றினார்கள், சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தினார்கள், அவருடைய சிரசிலே முள்முடியை சூட்டினார்கள். பிள்ளைகளும் பெரியவர்களும் ஒருவரும் பேசிக் கொண்டிருக்க கூடாது, கண்களை மூடி முழங்கால இருப்போமாக. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்க கூடாது, கண்களை மூடி முழங்கால இருங்கள். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி பாடுகளை தியானித்து பாருங்கள். அவருடைய கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், ராஜாவே வாழ்க என்று சொன்னார்கள், யூதரின் ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த கோலை மறுபடியும் பிடுங்கினார்கள். சிறசிலை சூட்டப்பட்டிருக்கிறதால் அந்த முடியின் மீது அவர்கள் அந்த கோலினால் அடித்தார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், முகத்தில் துப்பினார்கள். இன்னும் பல கொடூரமான துன்புறுத்தலுக்கு ஆளானார், வாரினால் அடிக்கப்பட்டார். அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து செல்லும்படியாக பலவந்தம் பண்ணப்பட்டார். பசி, தாகம், காயங்கள், வேதனை, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த காயங்கள் அந்த வேதனையோடு கூட அந்த பாரமான அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு செல்லுகிறார். சமபூமியை நோக்கி அல்ல, அந்த கொல்கதா மலையை நோக்கி அவர் சுமந்து கொண்டு செல்லுகிறார். அவர் சுமக்க இயலாமல் அவர் தரையிலே விழுகிற வேளையிலே அடிக்கிறார்கள், மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறார்கள், சுமக்கும்படியாய் கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்படி பலமுறை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கொல்கதாவிலே சென்ற போது அந்த சிலுவை மரத்தின் மேல் அவரை கிடத்தி கைகளும் கால்களும் ஆணிகளினால் கடாவப்பட்டது. அவரை அப்படியே அந்த மரத்தோடு, அந்த சிலுவை மரத்தோடு அவருடைய சரீரத்தை அப்படியே தூக்கி நிறுத்தினார்கள். நமக்காக அவர் பாடுபட்டார், கல்வாரியிலே நமக்காக பாடுபட்ட நம்முடைய இயேசு. ஒன்று கூட தியானித்து பாருங்கள், அந்த கல்வாரியை தியானித்து பாருங்கள். அந்த கல்வாரி காட்சியை உங்களோட மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்க, உங்களோட உள்ளத்திலே உங்களோட இருதயத்தில் கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா, உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்க. இதுக்கு கிருபை வேணும்னு சொல்லி கேட்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நீதான் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீதான் கல்வாரியை தியானிக்க வேண்டும். கல்வாரியை தியானித்தால் நீ பாவம் செய்ய மாட்டாய். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை தியானிப்பாய் என்று சொன்னால் நீ பாவம் செய்ய மாட்டாய், நீ பரிசுத்தமாய் ஜீவிப்பாய். இயேசுவின் சிலுவை பாடுகளை நீ தியானிப்பாய் என்றால் உன்னை பிரதிஷ்டையை உடைக்க மாட்டாய், நீ இடறி போக மாட்டாய், பின்வாங்கி போக மாட்டாய். நீ அவருடைய கல்வாரி பாடுகளை தியானித்து பார்ப்பாயாக. புதிய இருதயத்தை புதிய ஆவியை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவர் மௌனமாக இருக்க வேண்டாம், ஒருவர் மௌனமாக இருக்க வேண்டாம். தேவனுடைய இரக்கத்துக்காக அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. அவருடைய அதிசயமான கிருபை நமக்கு வெளிப்படட்டும், அவருடைய கிருபையின் நாட்கள் நமக்கு கிடைக்கட்டும். கொஞ்சம் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுமாண்டவரே, நான் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இப்படி புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களை சேர்க்கும்படியாக இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஜனங்கள், தங்களுக்குள்ளே புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுகிறவர்கள் அவர்களை சேர்க்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் காட்சியை காண்போம், அந்த சிலுவையின் காட்சியை காண்போம். நமக்குள்ள ஒரு புதிய இருதயம் புதிய ஆவி உண்டாகட்டும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது
அப்பொழுது கேட்டு அப்பொழுது அக்கிரமம் உங்களுடைய கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். சிலுவை காட்சியை கண்டு முன்னே எல்லோரும் பாடுங்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச பல்லவி எல்லோரும் பாடுங்கள். வாயை திறந்து பாடுங்கள். ஆவியோடு பாடுங்கள். கருத்தோடு பாடுங்கள். சிலுவை காட்சி கண்டு முன்னே என்னை சேர்த்திட வருவேன் என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சிவையின் பொலிவே ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களே வந்திருக்கிறோம். மீதியாய் நமக்கு இருக்கிற 19 நாட்கள், இந்த நாட்களிலே இந்த செய்தியை நீங்கள் திரும்ப திரும்ப தியானித்து பாருங்கள். அதை பற்றி பேசுங்கள். அதை பற்றி ஒருவரோடொரு சம்பாஷித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கும்படியாக கூடு வருகிறீர்களோ அந்த சந்தர்ப்பங்களில் மறுபடியும் மறுபடியும் இதை தியானித்து பேசுங்கள். ஒரு புதிய இருதயம், புதிய ஆவி நமக்கும் நம்முடைய எல்லா முழு சபையாருக்கும், இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள இயலாமல் போன தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே ஒரு புதிய இருதயம், புதிய ஆவி உண்டாகட்டும். வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டு மத்தியாகத்தில் வெளிப்பட போகிற மணவாளனை சந்திக்க புதிய இருதயம், புதிய ஆவி நமக்கு தேவை. அந்த புதிய இருதயம், புதிய ஆவி உண்டாகிறதுக்கு கிருபதாரணம் மட்டும் கேட்காதீங்கன்னு ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. தரமாட்டார், கிருபை தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு நாம் தான் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும்.
கொஞ்சம் என்ன கடினமாக பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட்டு நம்முடைய உள்ளம், நம்முடைய மனது, நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம் அனைத்தும் கல்வாரி காட்சியினாலே நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்கட்டும், இரவும் பகலும் நிரம்பி இருக்கட்டும், வாழ்நாளெல்லாம் மரண பரியந்த நிரம்பி இருக்கட்டும். அந்த சிலாக்கியத்தை நாம் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்வோமாக. நீ எவ்வளவு தூரம் கடினமாக பிரயாசப்பட்டு உங்களுக்குள்ள ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கல்வாரி காட்சியினால் நிரப்பப்பட்ட இருதயத்தையும் ஆவியையும் நீங்கள் உடையவர்களாக மாறும்போது தேவன் சொன்ன அந்த கட்டளை உங்களுக்கு வாக்கு தத்தமாக மாறுகிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், உங்களோட உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன், கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து நீக்குவேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு அருளுவேன் என்று அதே தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த கட்டளை வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு அழும்போது, நீங்கள் அந்த புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளும்படியாக நீங்கள் ஒரு கிரயம் செலுத்தும் போது, பிரயாசப்படும் போது, அது உங்களுக்கு வாக்குத்தத்தமாக மாறுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ள தேவன் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை நமக்குள்ளே உண்டு பண்ணுவார். வாக்கு தத்தத்தை விசுவாசித்து பிரயாசப்படுங்கள், வாக்கு தத்தத்தை விசுவாசித்து பிரயாசப்படுங்கள், வாக்கு தத்தத்தை விசுவாசித்து பிரயாசப்படுங்கள், கடினமாக பிரயாசப்படுங்கள். கிருபையை மாத்திரம் கேட்காதீங்க இந்த விஷயத்தில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆமென். இந்த ஆராதனையின் மூலமாய் நமக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா துதி கன மகிமையாவும் நம்முடைய கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.